எப்படியா விஷயம் கூடாது, நீங்களா பெருமாளை ஆராதிச்சு ஐயனுடைய அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லிட்டு அவ பறைசாட்டுவா. அதெல்லாம் பண்ணியாகணும். இதெல்லாம் பத்ததிகள், இந்த பத்ததி வேற எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட பத்ததிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு பட்டாபிஷேக மகோத்சவத்தினுடைய ஒரு ஸ்ரீமுகத்தை வாசிக்கக்கூடிய பிரார்த்தம் கிடைச்சது. அந்த சமயத்துல இன்னைக்கு ஸ்ரீஹரி சுவாமியாக தேவநாடகம் வருத்திப்பட்டு வங்கிபுரம் வங்கிபுரம் அனந்தபத்ர எஸ் அந்த டாக்டர் எஸ் அனந்தபத்ராச்சாரியார நியமிச்சிருக்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாக்கிய விஷயம். அதே பிரகடனத்தை கவிச்சார்ந்த இந்த ஸ்ரீமுகத்தை சேவிக்கிறேன் ஐசிக நியமனத்தோட. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரமணிய நம, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்ரீமச்சரோப ஸ்ரீ வேதாந்த தேசி இந்திர மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமச்சரோப ஸ்ரீ நாராயண இந்திர மகாதேசிகாய நம. இது அடியே சொல்ல வேண்டியது ஸ்ரீமதே சிவன் சடவ ஸ்ரீ ரங்கநாதே இந்திர மகாதேசிகாய நம. ஐசிங்கருடைய ஸ்ரீமுகமா இருக்கிறதுனால அதுல ஐசிங்கருடைய திருநாமம் வரக்கூடாது. ஆனா சேவிக்கிறவா சொல்ல வேண்டிய கர்த்தவை. 46வது வட்டம் ஸ்ரீ ஐசிங்கர் பட்டாபிஷேக ஸ்ரீமுகம். ஸ்ரீமதே லட்சுமி சிம்ம பரபிரமணிய நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நமோ ராமானுஜாரியாய தஸ்மை நிஸ்ஸீம தேஜசே விஸ்வத்ராணாய யஸ்யாசீத் அவதாரோ மகீதலே பூர்வயஸ்து. நமோ ராமானுஜாரியாய தஸ்மை நிஸ்ஸீம தேஜசே அவதாரோ மகீதலே பூர்வம் யஸ்து முகுந்ததே விபுண ஸ்கந்தே திருதாந்தோழிக பிராப்த ஸ்ரீ புருஷோத்தமம் ரஜிதவானே பக்த பிரதிஷ்டாபணம் லப்தாதந்தி துரங்கரத்ன சிபிகா சத்ரத்வயி சாமரம் த்வந்த்வாதி நிச்சயோ குணாத் குணாத் விஜயி கர்நாட சிம்ஹாசனம் ஆசீத் வியாசஸ்ய வீக்ஷா சுகமுனி யமகம் புண்டரீக விருத்தி பிரஹ்லாதஸ்ய அனுவாத பிரதித தரபதப பிராக்ரன் பிராக்ரணீர் வம்சதாரி. இது வியாசனா சொல்ல போனா ரொம்ப டாலியா ஆசிரியமா வாஷிகார அவதாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதனால மனத்துக்கு ஒரு ஏத்தம் யதீஸ்வரர்களை ஆராதித்த பெருமை ராஜாக்களுக்கு உண்டு. அந்த ராஜாக்களுக்கு பதிலாக தான் இப்ப பிரபுக்கள் லௌகிகள் இருக்கிற பிரபுக்கள்லாம் இது அனாதிகாரம் தான் உயர்மைகள்யா உயர்மைக்குள்ள அதுவும் ஆசிரிச்சவா யாருன்னா பக்தி யுக்தவா இருக்கவா. அதுல என்ன பிடிக்கும் பெருமை கைவினை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு போறது இல்லை. பக்தி யுக்தவா இருக்கு. அப்படிப்பட்ட ராஜ பரம்பரையில ஆசிரிச்சு இந்த திவ்யாஸ்தானத்தை காப்பாத்தியான பத வினதிகிருதாம் அட்டவர்ணோபதேசாது அட்டைஸ்வர்யாட்டபோகா நமித சமதிகாம் அட்டதிக் வியாத்யாதாஞ்ச ஸ்ரீராமானுஜ சம்பிரதாய பதவே பாஜாம் சதுஷ்சப்ததி ஸ்ரீமத் வைஷ்ணவ குருபிரதான் குணபிரதான் சிம்ஹாசனஸ்தாயினாம். பாஷிகார 74 சிம்ஹாசனாதிபர உருவாக்கிறார். அந்த 74 சிம்மாசனாதியருடைய பரம்பரையும் ஸ்ரீமத் ஆதிவிசோபேந்திர மகாதேசிகன ஆசிரியிருக்கா அப்படின்றது இதுல ஸ்பஷ்டமாக ஏற்படுது. அத்தியக்ஷத்வமுபேயிவான் சமதுலம் ஸ்ரீமந்த சிம்மாஜ்ஞயா பிராஞ்சம் வன்சதகோப சம்யதி சம்யமிதரா தௌரேய பீடீமகி பாட்டானாம் மத்தஹாதஹ பணிபதி பணிதேர் பாகதேயங்கநாத வியாகார பிராணநாடி கபில மத கபல மதுரடும் மதுரடும் நர்மதர்மாகமானாம் யோகி ஸ்ரீவன்சதாரி ஜகதி விஜயதே கிஞ்ச வேதாந்த யுக்ம யுக்ம ஆச்சா யுக்ம ஆச்சாரியோ வேதோக்த மார்க்க ஜனன குரு சர்வ
சர்வதந்திர ஸ்வதந்திர சன்னதியில் 46வது வட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிராஜாச்சாரிய சர்வதந்திர ஸ்வதந்திரோபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நித்தான சார்வபௌம ஸ்ரீவன்ஷரபோப ஸ்ரீ ரங்கநாத யசேந்திர மகாதேசிக சுவாமி உபமானம் அசேஷானாம் சாதூனாம் யா என்கிறபடியே நிரவதிக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் பக்தி பரிதரான திவ்யா சுதீர்க்கமாயுர்தனம் அபரிமிதம் தேக புஷ்டிம் வசிஷ்டாம் புத்ரான் மித்ரானி தானான் அகில சுகயுதானே ஆதிபத்யம் ச பூமே உச்சன் மார்த்தாண்ட ரோஜிஹி பரிஜய விகசதே புண்டரீக பிரபுத்தாஹ ஸ்ரீமன் லக்ஷ்மி நரசிம்ம பிரசுர மரக அபிவிருத்திகள் உண்டாகும்படி அனுகிரகித்து அனுப்பிய மங்களாசாசன ஸ்ரீமுகம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி நித்திய ததியாராதன உபய வேதாந்த கிரந்தகாலக்ஷேபாதிதயங்களும் ஸ்ரீமன் லக்ஷ்மி நரசிம்ம நித்தியோத்வாதிகளும் ஸ்ரீரங்கத்தில் சுகமாக கதாவதார சன்னதியில் சுகமாக நடந்து கொண்டு வருகிறது. இப்பால் ஆசிரிய ஹிமாச்சலத்தில் உள்ள பகு சிஷ்யாளுடைய பிரார்த்தனா பூர்வக ராஜானுமதிப்படி நாம் நாலது விஜய வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/2013 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ அகோபிலம் மடம் ஸ்ரீ தசாவதார சன்னதியில் மேற்படி ஆஸ்தான நிர்வாகத்தின் பொருட்டு வைராக்கிய பூர்வகமாய் ஆசிரம ஸ்வீகாரம் செய்து இங்க வைராக்கிய பூர்வமாய்னு ஒரு பதம். இந்த ஐசிங்கருக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் விபூதிகள் இருந்தா வைராக்கியத்துக்கு பங்கம் ஏற்படாதா அப்படின்லாம் கேள்விக்கு சாதாரண திருஷ்டி உள்ளவர்களுக்கு ஏற்படும். எல்லாமே பகவானுடைய ஆராதனத்திற்காக பண்ணப்படுகிறது. பகவான் ஆராதனத்துக்கு மட்டுமில்ல, பகவான் ஆராதனத்திற்கு உபயுக்தமான வேத பாராயணாதிகள் இருக்க, அந்த வேத பாராயணாதிகள் அவ சுய பிரயோஜனமா பண்ணதுக்கு வந்திருக்கு, அகன்ய பிரயோஜனமா பண்ணதுக்கு வரா, இருந்தாலும் அவளை கௌரவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்காகவும் திரவியம் சேர்க்கணும். அது மட்டுமல்ல, பல இடத்துல கிளைமடங்கள் இருக்கு. கிளைமடங்கள்ல அதனுடைய ஸ்திதிகள்லாம் ஒரு மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா காலானுகூலமாக எல்லாமே மாறி இருக்கு. அதனால அதெல்லாம் காப்பாற்றவில்லை. ஐயனுடைய பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை. இதெல்லாம் உணர வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும். அதனால இந்த வைராக்கியம் எதுனா வைராக்கியம் திசுமணிக்கே எல்லாத்தையும் நம்மளுடைய திருக்கரணங்களையும் திசுமணிக்கே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற வைராக்கியம். அது சொந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் இங்கே சமர்ப்பிக்கிறது. வைராக்கிய பூர்வகமாய் ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய நித்திய ஆராதன உற்சவாதிகளையும் வேதாந்தாதி கிரந்த காலக்ஷேபாதிகளையும் நித்திய ததியாராதனத்தையும் உபக்கிரமித்து அந்தபடி ஆஸ்தான நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகையால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஆஸ்தான சேயார்த்திகளான நீங்கள் ஸ்ரீ சேயார்த்திகளான நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்னா உங்களுடைய சேயஸ்லேயே அபிமட்டம் உள்ளவர்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லாத இருக்க வேண்டியது. அதே சமயத்தில் சன்னதி சம்பரா சிஷ்யர்களுக்கு ஆச்சாரிய கஷேமமாக ரொம்ப ஆயிரம் ஆரோக்கியத்தோடு ஏற்றுக்கணும். அதுலேயும் நமக்கு இந்த பங்கு உண்டு. ஆக எல்லாத்தையும் சேயார்த்திகள் தான் பிசுமனுடைய கைக்கறிவும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றத விரும்புகிறவள். அப்படிப்பட்ட நீங்கள் ஸ்ரீ சன்னதிக்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை தண்டம் சமர்ப்பித்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம அனுக்கிரக பல மந்திராட்சதை முதலானவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இந்தபடி அனுகிரகித்து அனுப்பிய மங்களாசாசன ஸ்ரீமுகம். அதனால இங்க எல்லோருக்கும் இந்த ஸ்ரீமுகத்தை பிரத்யேகமாக அனுப்பப்பட்டதாக பாவித்துக் கொள்ள வேண்டியது. இங்கே நேரிலேயே கேட்டவாளுக்கு சாங்கடம். இதெல்லாம் பல இடங்களுக்கு அனுப்பப்படும். அப்புறம் இது அதுக்கப்புறம் இப்ப ஐசிங்கருடைய அத்தாட்சரம் சாதிச்சு அதுல ஐசிங்கர் சாதிச்ச மாதிரி ஸ்ரீசரகோக ஸ்ரீஹி அப்படின்னு அதுல ஆரம்பமும் ஸ்ரீ முடிவு செய்யும்
ஐஹிந்திரையில அந்த ஹம்சமுத்திரை ஆழ்வார்த்தம் கிருப்பையான ஹம்சமுத்திரைன்னு ஐஹிந்திரையான சுண்டுகள்ல இந்த ஹம்சமுத்திரையை சாஸ்திரத்தை கடாட்சிச்சாரு. இதுதான் பட்டாபிஷேக மகோத்சவம், இதுதான் கிளைமேக்ஸ். எல்லாரும் இந்த அற்புதமான இந்த சேவையை சேவிக்கணும். இந்த ஹம்சமுத்திரை நித்தியபடி தங்க மண்டபத்துல மாவீரனுடையதான ஒரு சன்னிதானத்துல நித்தியபடி திருவாரங்கிற இருக்கு. எல்லாரும் ஐஹிந்திரையில திருக்கு இருக்கக்கூடிய ஹம்சமுத்திரம் சேவிச்சாங்க. ஐசிங்கர் தனியாக சொன்னால் வேணும். அர்ச்சகால அங்கேயே நேரம் வந்திருக்கா, இப்படி எல்லா ரிவலேஷன்கள் மன்னார்குடி எல்லாரும் அமுதன்